ஹலோ காய்ஸ், நான் உமேர் ரில்வான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அஞ்சு வகையான, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான டிஃப்ரெண்ட்டான ஃபோன் ஸ்டாண்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இதோட ஸ்ட்ராங் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கப்புறமா எந்த அளவு யூஸ் பண்ணுறது எந்த அளவு ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரி எல்லா வீடியோங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும்போதால் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரெண்டு பாக்ஸையும் நான் வேறு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு பிராண்ட்லேயும் இருக்கும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், நான் டிஃப்ரெண்ட்டான பாக்ஸ். அதனால் நம்ம இது ரெண்டையும் முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நான் இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது ரெண்டையும் பார்க்கும்போது இதில் நம்ம இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டருக்கு நம்ம அதை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டி வைக்கிறதுக்கான இந்த மாதிரி ரெண்டு துண்டு இருக்கும். இது ரெண்டையும் நம்ம தூக்கி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது ரெண்டு இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெவினஸ் ரொம்ப குறவாக இருக்குது. பிளாஸ்டிக்கில் சாதாரணமாக சிம்பிளாக நார்மலாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபோன் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது இது ரெண்டும். ஸோ அடுத்ததெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாண்டரையும் நம்ம ஃபுல்லாக முழுமையாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸில் இருக்கிற ஸ்டாண்டரை நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் இருக்கிற ஸ்டாண்டரை இங்கே வச்சுருக்கேன். முதலே உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்டாண்டர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸில் இருக்கிற ஸ்டாண்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம சாதாரணமாக இந்த பிளேஸ் இருக்குல்ல, இதை ஹோல்ட் பண்ணியிருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதை தூக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டாகவும், அந்த பிளாஸ்டிக் சாதாரணமாக இந்த பிளாஸ்டிக்ங்கிறது ரொம்பவே நல்லா விளங்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு சூட்டபிளான ஸ்டாண்டராக இருக்கும். நம்ம இப்போ ஜஸ்ட் இதை இந்த ஃபோனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இதை வைக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசைகிற தன்மையான இருக்குது இல்லை இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி ஸ்டடியாக வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைஸில் இந்த ஹைட்டில் இருக்கும். இந்த சைடை மட்டும் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இதோட ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா. ஸோ நமக்கு சிம்பிளாக இந்த ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோனை நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த ஃபோன் மாதிரி ரொம்பவே அந்த ஸ்டெடியாக இல்லாமல் இல்லை, இது ரொம்ப ஸ்டெடியாக நார்மலாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்டாண்டரை விட இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போ நாம் அடுத்த ஸ்டாண்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டாண்டர்ஸ் தான். இந்த ஸ்டாண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டாண்டர். இது எதுக்குன்னா நம்ம ஃபோன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேமராஸுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம். அண்ட் இதில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மூணு கலர்ஸ் இருக்குது. ரெட், ப்ளூ அண்ட் பிளாக் இருக்குது. என்கிட்ட இப்போ ப்ளூவும் ரெட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம இந்த ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஓகே ஓகே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பகுதி தான் நமக்கு இது தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எந்த இடத்துலையும் ஒரு மரத்தில் இருக்கலாம், இல்லைனா கோனர்ஸில் இருக்கலாம், டேபிள் கோனர்ஸில், இந்த மாதிரி எந்த ஒரு சைட்லேயும் நமக்கு இதை வேண்டிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோனை நமக்கு தேவையான எங்களில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா முதல்ல என்னென்னா நம்ம இப்போ இதை பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் முதல்ல நான் இதில் ஃபோனை இந்த மாதிரி வச்சிடுறேன். ஓகே இப்போது ஜஸ்ட் இந்த இடத்தால் நாம் இதை இதை நல்லா இறக்கிக்கணும் தேவையான மாதிரி. ஓகே இப்போ இது இந்த மாதிரி ஸ்ட்ராங் அணிக்கும். நமக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி நமக்கு தேவையாக இருக்கோ அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி தேவைன்னாலும் ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாண்டர்ட் என்னென்னா இது வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி இல்லை, இது வந்து நம்ம வேர்ல்டு, அதாவது நம்ம சிவத்தில் அடித்து வச்சு நமக்கு ஃபோனெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணி வச்சு பொதுவாக நம்ம ஒரு இப்போ சொல்ல போனால் உதாரணமாக ஒரு குக்கிங் என்னமாச்சு ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம கிச்சன்லேயே இருந்து அந்த குக்கிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கிச்சனில் ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்லாம் இந்த இதை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நமக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது, சாதாரணமாக சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதை நாம் என்னென்னா முதல்ல இது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை நாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஜஸ்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், நாம் இதை உரிச்சிடலாம். உரிச்சிட்டு நம்ம இதை வோலில் ஜஸ்ட் அப்படியே ஒட்டிடணும். ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருந்தோன்னா நமக்கு ஃபோனை இந்த மாதிரி அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது சுவரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா டெஸ்க் ஃபோன் ஹோல்டர். இந்த ஃபோன் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நமக்கு டேபிள்லேயே வச்சு நம்ம பொதுவாக இந்த ஃபோனை வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஹோல்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஓகே இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியானதான். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தேவையான மாதிரி நமக்கு இது ஃபோனை இதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஞ்சு வகையான டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டர்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, அதனோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே டோட்டலாக பார்த்துட்டோம். சில இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.